உள்ளத்தனையும் உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். மற்றும் புன்னி, கருப்பு கவுனி, சீரக சம்பா, மாப்பிளை சம்பா, கிச்சிலி சம்பா போன்ற அனைத்து விதமான பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய விதை வகைகள், தேன், சிறுதானியங்கள் போன்ற வேளாண் விளை பொருட்களும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆறுமுகம். நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம். நான் வந்து ஒரு எம்ஏ பட்டதாரிங்க. டிப்ளமோ இசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு பிஏ எம்ஏ வந்து அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் படித்தேன். படிச்சுட்டு ஒரு கம்பெனி சைடில் வேலைக்கு போகும்போது எனக்கு வந்து அந்த வேலையை வந்து சேட்டிஃபேஷனே இல்லை. இல்லாதால் தேவையில்லாத வந்து நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி பண்ணதால் உடம்புகள் வந்து உபாதைகளும் மன உளைச்சலும் நிறைய ஏற்படுது. அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் நிலங்கள் இருந்தது, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்ததால் அந்த நிலத்தில் என்ன பண்ணேன், என்ன பண்ணலாம்னு அப்பா வந்து ஆரம்பத்தில் கெமிக்கல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். சரி, நாமளும் படித்த விவசாயியாக இருந்துட்டு நம்ம ஏன் கெமிக்கல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தேடுதல் பண்ணும்போது யூடியூப்பில் நிறைய நண்பர்கள் இந்த உள்ளத்தனைய உயர் வீடியோ சேனல் மூலமாக நிறைய வீடியோவில் பார்த்து என்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன். திண்டுக்கல்லேருந்து பிரிடோராஜ் அவர்கள் ஐயாவோட வழிகாட்டுதல்படி நிறையா இடுபோல் தயாரிக்கும் முறை, இந்த இயற்கை விவசாயத்தை எப்படி மாறணும், அதோட ஏட்டு விசிட்டு ஃபுல்லாகவே எனக்கு திண்டுக்கல் பிரிடோராஜ் ஐயா வந்து சொல்லிக் கொடுத்தாரு. அவர் மூலிமா வந்து இந்த இயற்கை இடுபோல் தயாரிப்பு மற்றும் இயற்கை விவசாயத்தை எப்படிலாம் பயன்படுத்தலான்றதை நான் ஒவ்வொன்றா எனக்கு சொல்லிக் கொடுத்து இன்னும் மேம்படுத்த என்னை வந்து ஒரு மேம்படுத்தி விட்டார். நான் இயற்கை விவசாயத்தில் முதல்ல பயிர் செய்யும்போது முதல்ல கொய்யா விவசாயம் பண்ணுங்க. கொய்யா விவசாயத்தில் மிகவும் சக்ஸஸாக போயிட்டு இருந்தேன் நான். கொய்யா ஆறுமுகம் சொல்லி எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து எனக்கு கொய்யா பற்றி வரும். அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தில் மணிலா உளுந்து ஒவ்வொரு பயிரான வண்ணி பண்ணிட்டு வரேன். ஒரு கடந்த ஒரு 4 வருஷமாக வந்து இயற்கை விவசாயத்தில் நான் சக்ஸஸாக போயிட்டு இருக்கேன் நான். அந்த என்னுடைய விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வந்து நானே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம், தேமூர் கரைசல், ஈயம் கரைசல், என்னோடய தேவைக்கு வந்து அனைத்துமான பொருளையும் நானே உற்பத்தி பண்ணி என்னுடைய நிலத்துக்கு நான் முதல்ல பயன்படுத்தி ஒரு 4 ஆண்கள் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் அடைந்த உடனே தான் இந்த பொருளை வந்து என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், என்னோடய ரிலேஷன் வட்டாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறதால இந்த பொருளை கொஞ்சம் என்னோடய தேவைக்கு மீறி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அனைவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்டாக கொடுத்துட்டு இருக்கேன் அனைவருக்குமே. இப்போ நம்ம வந்து ஒரு பட ஈஎம் கரைசல் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஈஎம் கரைசல் வந்து நிறைய மெத்தட் இருக்குங்க, நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது பொதுவாக எல்லா விதமான விவசாயிகளும் ஒரு ஏழை விவசாயிலேருந்து மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் எல்லாமே செய்கிறது ஒரு சாதாரண ஒரு ஈஎம் கரைசல் பார்த்திங்கன்னா இந்த பட ஈஎம் கரைசல். இது எல்லா விதமான பழங்கள்லேருந்து தயார் பண்ணலாம். அதாவது மிகவும் பழுத்த பழமாக இருக்கணும், அழுகிய பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, மிகவும் பழுத்த பழமாக இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழத்தில் வச்சு ஈஎம் கரைசல் ரெடி பண்ணலாம். இப்போ அந்த ஈஎம் கரைசல்லே மிகவும் தரமான பழம், மிக தரமான பழத்தை விட சொல்லுவது விட மிகவும் சத்து நிறைந்த பழம் அப்படின்னு சொல்லப்போனால் பரங்கி பழம், இது அரசாணிக்காய், பூசணிக்காய், சிகப்பு பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த பூசணிக்காயில் வந்து நம்ம இந்த ஈஎம் கரைசல் தயார் பண்ணும்போது ஒட்டுமொத்த சத்துமே அந்த பூசணிக்காயில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த பூசணிக்காய் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். இது வந்து எல்லா விதமான பழங்களையும் செய்யலாம். நாங்கள் எடுக்கிறது வந்து பூசணிக்காய், பப்பாளி பழம், வாழைப்பழம், நாட்டு சக்கரை, 4 நாட்டுக்கோழி முட்டைங்க. இது மூலிமா நம்ம செய்ய போகிறோம். இதே ப்ராசஸ் வந்து நம்ம எல்லா விதமான பழங்களையும் செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட கிடைக்கிற பழங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். பூசணிக்காய் இல்லைன்னு சொல்லி ஈஎம் கரைசல் செய்யாமல் விட்றாதீங்க. உங்கள்கிட்ட கிடைக்கிற வேறு என்ன பழங்கள் இருந்தாலும் செய்யலாம். எல்லா விதமான பழங்கள்லையும் இந்த ஈஎம் கரைசல் செய்யலாம். இதே மெத்தடு தாங்க, எல்லாமே செஞ்சு பயன்படுத்திக்கலாம். பழங்கள் வந்து செய்யும்போது அதிகப்படியாக நுண்ணுயிர்கள் வந்து பெருகுதுங்க. அதில் மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அதான் ஈஎம்மோட ஃபுல் ஃபார்மு. இது நம்ம ரெடி பண்ணும்போது இந்த ஈஎம்மில் வந்து அதிகப்படியாக நுண்ணுயிர்கள், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நுண்ணுயிர்கள், உணவு தயாரிக்கும் நுண்ணுயிர்கள், வேர் வளர்ச்சிக்கு நுண்ணுயிர்கள், அனைத்துக்குமான நுண்ணுயிர்களும் இதில் வந்து பெருகிறதால இது வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த நுண்ணுயிர்கள் தொகுப்பு ஈஎம் சொல்லலாங்க. இந்த ஈஎம் கரைசலை வந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது நுண்ணுடச்சத்து பற்றாக்குறையின் காரணமாக வந்து தாவரங்கள் வந்து ஏதோ ஒரு இழப்பு வந்து நம்மளுக்கு ஈடுபடுதுங்க. அதாவது நம்ம செடி நல்லா உணவு கொடுத்துட்டு வருவோம், கடைசியில் பார்த்தோன்னா தாவரங்கள் வந்து பூ பூக்காது, காய் பிஞ்சு நல்லா வைக்கும், பிஞ்சு கொட்டிகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மைக்ரோ நியூட்ரன் சத்து கம்மியாக ஆகிறதால இந்த தாவரங்களும் நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நமக்கு ஒரு இழப்பு ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் அந்த இழப்பை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஈஎம் கரைசல் தயார் பண்ணுறோம். ஈஎம் எதுக்குன்னா அதிகப்படியான நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் அடங்கிய ஒரு தொகுப்புங்க இது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒவ்வொரு தாவரத்துக்கும் நம்ம கொடுக்கணும். பொதுவாக நம்ம விவசாயிகள் தெரிஞ்சது பார்த்தா என்பிகே மட்டும்தான் கொடுத்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. நுண்ணுட்டு சத்து இல்லைனா ஒரு தாவரம் இழப்பு ஏற்படுது. நமக்கு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஒரு தேவையான சத்துக்கள் நம்ம சாப்பிட்றோம், ஆனால் விட்டமின் ஏ குறைபாடால் மாலைக்கண் நோய் வருதுல்ல, அந்த மாதிரி குறிப்பிட்ட சத்து குறைபாடு காரணமாக தாவரங்கள் வந்து அதனோடய வளர்ச்சி பாதிக்கும்,
அதனோட செயல்பாடு பாதிக்கும், காய்கறிகள் தன்மைகள் வந்து பாதிக்கும். அதனால் என்பிக்கையை தவிர்த்து என்பிக்கையும் இருக்கணும். அது இல்லாமல் ஏழு வகை நியூட்ரன் இருக்குங்க. காப்பர், சல்பர், மெக்னீஷியம், போரான், மாலிடினம், இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான செகண்டரி நியூட்ரியன்ட்டும் மைக்ரோ முதல்நிலை நியூட்ரியன்ட் இருக்குங்க. இதை வந்து சேர்த்து நம்ம ஒட்டுமொத்த பொருளாக வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது நாம் வந்து ஒரு சிறப்பான விவசாயமாக இயற்கை விவசாயத்தை பண்ணலாங்க. எல்லா விதமான இடுபொருளும் நம்ம தயார் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒரு அட்டவணைப்படி நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தும் போது நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம செய்முறையில் பரங்கி ஈஎம் கரைசலில் வந்து பார்த்திங்கன்னா பரங்கி பழம் வந்து ஒரு 5 கிலோவும், பப்பாளி பழம் ஒரு நல்ல கடிஞ்ச பழமாக ஒரு 5 கிலோவும், வாழைப்பழம் ஒரு 5 கிலோவும், நாட்டுக்கோழி முட்டை 4 நாளும், மீதி இது ஈக்கோலா தண்ணி சேர்த்து கலக்கி வச்சிடணுங்க. தங்களுக்கு தேவையானது எத்தனை கிலோ வேணால் எடுத்துக்கலாங்க. எத்தனை கிலோ பழங்கள் எடுக்கிறீங்களோ அத்தனை கிலோ தண்ணி சேர்க்கணுங்க. சேர்த்துன்னு கலக்கி வச்சுன்னா 30 நாட்களில் வந்து இந்த ஈஎம் கரைசல் வந்து மிகவும் தரமானதாக ரெடி ஆகிடும். இந்த ஈஎம் கரைசல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபங்கல்ஸ் அட்டாக் ஆன மாதிரி ஒரு வெள்ளக்கடல் பூஞ்ச நம்ம படித்த மாதிரி இருக்குங்க. இதை கலக்கிட்டு நம்ம வந்து வடிகட்டி ப்யூர் பண்ணிவிட்டு நம்ம எல்லா விதமான தாவரங்களும் தெளிக்கலாம். இதை 10 லிட்ரு தண்ணிக்கு 500 ml வீதத்தில் கலந்து எல்லா விதமான செடிக்கும் தெளிக்கலாம். வேறு வழியாக பாசணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 5 லிட்டருங்க. 5 லிட்ரு வேறு வழியாக பாசலாம். இது வந்து குறைஞ்ச செலவில் தரமான இடுபொருள் தயார் பண்ணுறதுல வந்து தமயந்தி ஆர்கானிக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இதை அனைத்து வித விவசாயிகளும் இதை பார்த்து பயனடைங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தெரியாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்கும். செய்ய முடியாதவங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்டாலும் தர தயாராக இருக்கும். தரமான பொருளை தயார் பண்ணி குறைஞ்ச விலையில் தந்துட்டுருக்கோம். தமயந்தி ஆர்கானிக்ஸ், கடலூர் மாவட்டம், 12 வட்டம். இப்போ நம்ம ஈஎம் கரைசல் தயாரிப்பு முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ பழம் ஈஎம் தயாரிப்பதில் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம பார்க்குறது வந்து இந்த பரங்கி பூசணிக்காங்க. இதாங்க பூசணிக்காய். இது வந்து குறைஞ்சபட்சம் இந்த பூசணிக்கு வந்து 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ வரைக்கும் அது வெயிட் மாறுங்க. நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க. இது வந்து தோலை சீவிடணுங்க. நல்லா பழுத்த பரங்கி பழமாக எடுத்து இந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறத நம்ம வந்து ஒரு 5 கிலோ எடுத்து நம்ம சேர்க்குறோங்க. இதில் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லதுங்க. தோலை சீவிடணும். தோலை சீவிட்டு தாங்க போடணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக நோய் தொழில் நடைபெறும். தோலோட போட்டிங்கன்னா தோல் வந்து மக்கிறதுக்கே வந்து 2 வருஷம் ஆகுங்க. அவ்வளோ ஓடு மாதிரி இருக்காது. அடுத்து பப்பாளி பழம். நல்லா கனிஞ்ச பப்பாளி பழமாக வந்து தோலை நீக்கணுங்க. தோலை நீக்கிட்டு பழத்தை வந்து சீவி எடுத்துக்கணும். அட ஒரு கரண்டி எடுத்து பழத்தை மட்டும் உள்ள சீவி எடுத்துக்க வேண்டியதாங்க. தோல் இருக்கூட தோலில் வந்து அதிகப்படியான ஃபங்கல்ஸ் உருவாகுங்க. பப்பாளி பழத்தில் அதிகமான பூஞ்சை நோய் வந்து அந்த தோலில் வந்து உருவாகும். அதனால் தோலை நம்ம எடுத்துடணும். அடுத்தபடியாக நம்ம கனிஞ்ச வாழைப்பழங்க நல்லா பழுத்த பழத்தை நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு போட்டால் சீக்கிரமாக கணிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, அதுக்கு தாங்க. அது பிசைஞ்ச பப்பாளி. அடுத்தபடியாக நாட்டு சக்கரைங்க. நல்லா பியூரான நாட்டு சக்கரையாக இருந்தால் இந்த ஈஎம் கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு அது தரமாக இருக்குங்க. இது கெமிக்கல் சக்கரெலாம் போட்டிங்கன்னா இந்த இதில் உருவாகிற உயிர்கள் வந்து செத்துருங்க. அதனால் வந்து நல்ல நாட்டு சக்கரையாக தரமாக தயார் பண்ணுற இடத்த பார்த்து நம்ம வாங்கிக்க வேண்டிக்கங்க. நாட்டுக்கோழிங்க. நாட்டுக்கோழி நம்மக்கிட்டே வந்து கோழி வளர்க்குறோம். அந்த நாட்டுக்கோழி முட்டைகளுங்க. இது முட்டைகள் தோலோட உடச்சி போட்டால் போதுங்க. தோலோட உடச்சி போட்டால் போதுங்க. இப்படி தோலோட உடச்சி போட்டால் போதும். எதையும் எடுக்க வேணாங்க அதுலேருந்து. இப்போ தண்ணியை வந்து இந்த மாதிரி இருக்கிறது நம்ம கையால் ஒரு கல்லில் விட்டுலாங்க. இந்த மாதிரி கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்று நம்ம பார்க்கணுங்க. 20 லிட்ரு தண்ணிங்க. இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த கோலால் நல்லா கரைச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இது தாங்க ஈஎம் கரைசல். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த பழங்கள் வந்து மேலே மிதங்கினாலும் 4 நாட்களில் ஃபுல்லாக அழுகிடுங்க. அழுகி ஃபுல்லாக உள்ள நோய்த்தல் நடைபெற்று ஒரு நல்ல எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உருவாகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குங்க. அது அதனால் முட்டையெல்லாம் சேர்க்குறோம். நம்ம பரங்கி பழம் அதிகமான சத்து உடையது. பரங்கி பழம் சேர்க்குறோம். பப்பாளி பழமும் அதிகமான சத்து உடையுங்க. அதனால் அதை சேர்க்குறோம். வாழைப்பழம் ரெண்டுமே வினைவிக்கியாக செயல்படுதுங்க. நாட்டு சக்கரை ஒரு நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு ஒரு உணவாக செயல்படுது.
முட்டை வந்து ஒரு சிறந்த வினை வைக்கிங்க, அதனால் அதை பயன்படுத்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து முட்டையில் அதிகமாக இருக்கிறதுல நம்ம இதை சேர்த்துக்கணும். அதை வந்து இன்றைக்கி செய்கிறது செய்யும்போது ஒரு இதை கிண்டுறோம் அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் கிண்டி விடக்கூடாது. அதை இதை வந்து 30 நாட்கள் அப்படியே மூடி வச்சுடுங்க. 30 நாள் நல்லா ஏர் டைட்டாக மூடிட்டு காற்று புகவே கூடாதுங்க. காற்று புக 30 நாள் மூடி வச்சிட்டா இதை வந்து உள்ள வினை எப்படி நடைபெறும் பார்க்குறதுக்காக நம்ம பண்ணோம். ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை லைட்டாக மூடி திறந்து மூடிடுங்க. அதுக்கப்புறம் மூட வேணால் இது எதையுமே கலக்கக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். இதில் வந்து அதாவது வாயுக்களை உருவாகி பாரில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பமாக இருக்கும். அதனால் ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை, ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம திற 1ஆம்தேதியிலேருந்து 5ஆம்தேதி வரைக்கும் ஒரு நாள் திறந்து விட்டால் போதுங்க. 30 நாள் வரைக்கும் பாரில் அப்படியே மூடி தான் இருக்கணும். நல்லா இருக்குமா ஏர் டைட்டாக மூடிடுங்க, காற்று உள்ளே போகக்கூடாது. 30ஆம் நாள் சென்று பார்க்கும்போது இந்த பழங்கள் ஃபுல்லாக நொதிக்கப்பட்டு ஒரு பூஞ்சான மாதிரி வெள்ளையாக படிஞ்சிருங்க. அதை நீக்கிட்டு நம்ம வந்து வடிகட்டி இதுலேருந்து நம்ம எல்லா விதம் தாவரத்துக்கும் பயன்படுத்தலாம். இது 10 லிட்டருக்கு வந்து 500 ml கலந்து எல்லா விதம் தாவரத்துக்கும் தெளிக்கலாம். வேறு வழியாக பாசனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 5 லிட்டர் வேறு வழியாக பாசலாங்க. தெளிக்கிறதுக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 500 ml கலந்து எல்லா விதமாக செடிக்கும் தெளிக்கலாங்க. இதில் இது ஆயுட்காலம் பார்த்தா 3 மாதங்க. 3 மாதம் வரைக்கும் இந்த இஎம் கரைசலாக பத்திரமாக வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி திட்டத்தனமாக தயார் பண்ணிக்கலாம் நம்ம. இதை வந்து எல்லா விதம் தாவரத்துக்குமே வந்து ஒரு 10 நாள் இடைவெளியில் இல்லை 15 நாள் இடைவெளியில் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாங்க. இது இயற்கை எடுபோல் இது ஒரு முக்கியமான எடுபோல். இது இஎம் கரைசல். இது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.